சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். ஜனவரி 1, 2022. முதல் கேள்வி: யார் எப்போதும் சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள்? பதில்: ஞானம் நிறைந்த குழந்தைகள். அடுத்த கேள்வி: பாரதத்தில் முதலில் தேவதைகள் இருந்தனர், பிறகு யார் வந்தனர்? பதில்: இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள். அடுத்த கேள்வி: யார் தந்தையின் உள்ளத்தில் அமர்கிறார்கள்? பதில்: சேவை செய்பவர்கள். அடுத்த கேள்வி: கல்வி கடவுள் சரஸ்வதி என்று யார் பாடப்படுகிறார்? பதில்: ஜெகதம்பா மம்மா. அடுத்த கேள்வி: யாரை புத்தியற்றவர் என்று பாபா குறிப்பிடுகிறார்? பதில்: சேவையில் ஈடுபடாதவர்கள். அடுத்த கேள்வி: தவறான அகங்காரம் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? பதில்: நான் ஞானம் கொடுத்ததால்தான் இவருக்குள் மாற்றம் ஏற்பட்டது என்று நினைப்பது. அடுத்த கேள்வி: யார் பிறருக்கு ஞானம் கொடுக்க முடியாது? பதில்: அழுகை அல்லது கண்ணீர் விடும் பழக்கம் உடையவர்கள். அடுத்த கேள்வி: ஆன்மீக வருமானத்திற்கு ஆதாரம் எது? பதில்: படிப்பு. அடுத்த கேள்வி: சகஜ யோகி ஆவதற்கான சகஜ விதி என்ன? பதில்: ஒருவரை நினைவு செய்வது, ஒருவருக்குள் அனைத்தையும் அனுபவம் செய்வது. கடைசி கேள்வி: யார் மகான் ஆத்மா? பதில்: தூய்மையின் தர்மத்தை வாழ்வில் தாரணை செய்பவர்கள். நன்றி. ஓம் சாந்தி. Thank you.